ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சப்பாத்தி நூடுல்ஸ் செய்கிறக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. இது பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. சப்பாத்தி நூடுல்ஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, கேபேஜ், கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி நூடுல்ஸ் செய்கிறக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் ஹீட்டாகவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நாம் சேர்த்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இது ஒரு ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. பெப்பர் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. ஏன்னா சப்பாத்தியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி உப்பு இருக்கும், மாவு பிசையும் போதே சேர்த்துருக்கோம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் மசாலாவோட வேகட்டுங்க. எம்மியாக நம்மளோட நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாங்க. டேஸ்டியான சிம்பிளான சப்பாத்தியை வச்சு ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க. சப்பாத்தி நூடுல்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நம்ம வீட்டில் மிச்சம் இருக்கும்போது செஞ்சு பார்க்கலாம், புதுசாக கூட செஞ்சு பார்க்கலாம். அதனால் ஒரு தப்பு இல்லைங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தி ரெசிபியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.